எனதருமை கடகராசி நேயர்களே, 2021 ஆண்டு மே மாதம் என்னவெல்லாம் நிகழ்வுகளை நம் வாழ்க்கையிலே உருவாக்கி தரப்போகிறது என்று சொல்வதற்காக வருகிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர். இந்த மாதத்துடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது உங்களுடைய பஞ்சமஸ்தானத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார், சப்தமத்திலே சனி பகவானும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார், அட்டமத்திலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார், கர்மஸ்தானத்திலே சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இணைந்திருக்கிறார்கள், 11வது ஸ்தானத்திலே ராகு பகவானும் புதன் பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதிலே சூரிய பகவான் இந்த மாதத்துடைய 15ஆம் தேதி ரிஷபமனைக்கு வருகிறார். அதை போல சுக்கர பகவான் இந்த மாதத்துடைய 5ஆம் தேதி ரிஷபமனைக்கு வருகிறார். பிறகு சுக்கர பகவான் 29ஆம் தேதி மிதுன வீட்டிற்கு வருகிறார். மிதுனத்திலே செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். இதுதான் இந்த மாதத்துடைய கிரக சூழ்நிலைகள். அப்படி பார்க்கிற போது இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது என்று பார்த்தால், கடக ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்திலே சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார், உச்சமாக அமர்ந்திருக்கிறார் என்பது ஒரு நன்மையான விஷயம். ராசிக்கு 10ஆம் இடத்திலே தனஸ்தானாதிபதி அமர்ந்திருக்கிறார், உச்சம் பெற்றிருக்கிறார் முதல் 15 நாட்கள். இது ஏன் அவ்வளவு நல்ல நிலைமை என்று சொல்கிறேன் என்றால், ஏற்கனவே சனி பகவான் ராசியை பார்த்துக் கொண்டிருப்பதனால் மனச்சஞ்சலம் இருந்திருக்கு. யார் மனச்சஞ்சலத்தை அனுபவிக்கிறார்களோ இல்லையோ, கடக ராசிக்காரர்களுக்கு நிறைய மனச்சஞ்சலம் இருந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு முயற்சி இருந்தாலும் அந்த முயற்சியிலே ஒரு தடை இருப்பதாக ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கு. குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் லைஃப் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் இடையிலே பல கருத்து மாறுபாடுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அப்ப அலுவலகத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, நமக்கு ஒரு மனக்குழப்பம் அங்க இருக்கிற வீட்லயும் மனக்குழப்பம். சரி, தொழில் எப்படி இருக்குன்னு பார்த்தா, தொழிலுக்கு 7ஆம் இடத்துல அந்த பார்ட்னர்ஷிப்ல பிரச்சனை வந்துருது. இதெல்லாம் கடகராசிக்காரர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய துன்பம். அந்த நிலைமையில சூரியன் 10ல உச்சமா இருக்கிறது உங்களுக்கு நல்ல விஷயம்னு நான் சொல்லுவேன். தனஸ்தானாதிபதி உச்சமா இருக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில ஒரு வருமானத்தை கொடுத்துருவாரு. என்ன குழப்பம் இருந்தாலும் ஒரு மினிமம் வருமானம் கேரண்டின்னு வந்துகிட்டு இருக்கும். ஏதோ சூழல் உருட்டி புரட்டி இருக்கு. அந்த உருட்டுதல் புரட்டுதல் வேலையில தான் இப்ப சம்பாதிக்க முடியும். அப்படிப்பட்ட சூழல் அமைஞ்சு சரின்னு சொல்லி வெளிநாட்டுல இருக்கிறாங்க அப்படின்னு எப்படி இருக்க போகுதுன்னா, 7 லட்சம் உட்கார்ந்ததுனால வெளிநாட்டுல இருக்கிறவங்க அங்கேயும் உத்தியோக சம்பந்தமான சில நெருக்கடிகள் இருக்கு. இப்ப நமக்கு என்ன ஆயிடுச்சுனாங்க, 3:12 கூடிய புதன் பகவான் பாதகத்துல போய் உட்கார்ந்து அலைந்து திரிந்து தொழில் செய்யக்கூடியவர்கள், ஒரு மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கலாம், இல்ல வேற தொழில்கள் செய்யக்கூடியவர்களா இருக்கலாம், ஒரு உணவு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களா இருக்கலாம், இவங்களுக்கு பலத்த வேலை மாற்றம் ஏற்படும். கடினமான உழைப்பு இருக்கும், வேலை மாற்றங்களுக்குரிய சூழ்நிலையாகவும் இருக்கு. அதுமாதிரி கவுன்சிலிங் செய்யக்கூடியவங்க, கன்சல்டேஷன் சம்பந்தமான ப்ரொஃபஷன் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கும் பல தடைகள் இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் காரணம் 3:12 கூடிய புதன் போய் பாதகத்துல உட்கார்ந்தார். அப்ப அலைந்து திரியக்கூடியவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இதை போல இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும், சிறுதூர பயணங்கள் செய்கிற போது கூடுதல் கவனமா இருக்கணும். அந்த கவனம் என்பது நம்முடைய பயண பாதுகாப்பிலும் சரி, நோய் தொற்று வராமல் இருப்பதிலும் சரி. இந்த ரெப்ரஸன்டேட்டிவ் தொழில் செய்யக்கூடியவங்க, அலைந்து தெரிந்து தொழில் செய்யக்கூடியவங்க, சிறுதூர பயணங்கள் அலையக்கூடியவர்கள் எல்லோருமே தங்கள் உடல் நலத்தில் அக்கறை காட்டுங்க. கடகராசிக்காரங்க தயவு செய்து முகக்கவசம் அணிந்து கொள்வதை மிக உறுதியாக இருங்க. ஏனென்றா அந்த 3:12 கூடிய கிரகம் வந்து இப்ப என்ன ஆயிருச்சுன்னா, ராகு கூட சேர்ந்துகிட்டு சரிங்களா. அப்ப நம்ம கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது நல்லதா. நமக்கு எது நன்மைன்னு பாத்தீங்கன்னா, 8ல குரு உட்கார்ந்துகிட்டு 2 பாக்குறாரு. தன வருமானத்தை அவர் கொடுப்பார். தடைப்பட்ட தன வருமானம், நம்ம தடைப்பட்டிருக்கு. ஒரு ஆளுக்கு பணம் கொடுத்தோம், கொடுத்த பணம் திரும்ப வரல. நம்பி கொடுத்தோம், நெருங்கிய தோழர் நெருங்கிய உறவினர் பணம் கொடுத்தோம், கொடுத்த பணம் திரும்ப வர மாட்டேங்குதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வர துவக்கும். இந்த புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயிலிய நட்சத்திரம், 3 நட்சத்திரம் வருதுங்க கடகராசியில. புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த சனி பகவான் 7ஆம் இடத்திலிருந்து பாக்குறாரு அப்படின்னு இருக்கிற போது, இந்த காலகட்டத்துல மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள். காலத்திற்கு தினந்தோறும் நீங்கள் உணவு படையுங்கள். இதை மிக முக்கியமாக நீங்க புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்க செய்யுங்க. அதே போல இந்த குரு பகவான் என்ன பண்றாரு, 8ஆம் இடத்துல இருக்கிறார். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உடல் நல குறைவுகளை தரலாம், வேலை சம்பந்தமான தொந்தரவுகளை புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்களுக்கு தரலாம், குடும்ப வாழ்க்கையில சில குதர்க்கங்களை கொடுக்கலாம். கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். உங்க நட்சத்திர நாதனுக்கு 10ஆம் இடத்துல கேது பகவான் உட்கார்ந்து இருக்கிறாருக்கும் போது நீங்க வந்து இப்போ ஆன்மீகத்திலே அதிக ஈடுபாடு காட்டுங்கள். அந்த ஆன்மீக ஈடுபாடு என்பது உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகளை இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். நட்சத்திர நாதனுக்கு பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு விரயத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப பிள்ளைகள் வழியிலே நிறைய செலவுகள் ஆகும், தொழில் வகையிலே நிறைய செலவுகள் ஆகும். புனர்பூச நட்சத்திரத்துக்காரர்களுக்கு பிள்ளைகள் வழியில நிறைய செலவு, தொழில் நிலையில நிறைய செலவு,
அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கு. இன்னும் சிலருக்கு பிள்ளைகளுக்கு வீடு கட்டி கொடுக்கலாம், நாம மகிழ்ச்சியா ஒரு வீடு கட்டலாம், அந்த வகையான செலவுகள் வரும், விரயங்கள் வரும். அப்ப வீடு கட்டுறதுன்னு இருந்தோம்னா ரொம்ப கவனமா சூழ்நிலையை பார்க்கணும். ஏன்னா தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம போகும். சிலருக்கு வீடு கட்டிருப்பீங்க, மேல கூரை போட முடியாது, ஏதோ காரணத்தால் கட்டுமான பணிகள் தடைபடலாம். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையினால், வாழ்க்கை முறைகளினால் சில செலவுகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழல் வரலாம். அது மனசுல எடுத்துக்கிடணும், சரிங்களா? அதை போல இப்ப பூச நட்சத்திரத்துக்காரங்களா இருக்கீங்க. இந்த பூச நட்சத்திரத்துக்காரங்கள் என்ன பண்ணணும்னா, இப்ப உங்களுக்கு 11 இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் வெற்றிகளை தருவார். 11 இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் வெற்றி மீது வெற்றிகளை உருவாக்கி தரும். நீங்க தினந்தோறும் என்ன பண்ணிடணும் கேட்டீங்கன்னா, ராகு பகவானை வழிபடணும். பூச நட்சத்திர அன்பர்கள், கடகராசிக்காரங்களே ராகு பகவானை வழிபடுறது ரொம்ப நல்லது. அந்த வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகளை உருவாக்கி தரும். குறிப்பாக வெள்ளிக்கிழமை காலையில் 10:30 to 12 ராகு காலம், அந்த ராகு காலத்துல நீங்கள் துர்க்கை வழிபாடு செய்வது என்பது பிசினஸ்ல நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்து தரும். கடகராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே, குறிப்பா வந்து பூச நட்சத்திர அன்பர்களுக்கு மிகப்பெரிய லாபங்களை உருவாக்கி தரும். அதே போல இன்னும் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆயிலிய நட்சத்திரமா இருந்துச்சுன்னா, இந்த காலகட்டத்துல தந்தையாருடைய உடல் நலத்துல 15ஆம் தேதிக்கு மேல அதிக கவனம் செலுத்தணும். ஆயிலிய நட்சத்திரத்துக்காரர்களுக்கு நட்சத்திரநாதன் புதன் பகவானும் ராகுவோட சேர்ந்து உட்கார்ந்திருப்பது உங்கள் உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிடணும். அதே போல 15ஆம் தேதிக்கு மேல சூரிய பகவான் ராகுவோட சேர்க்கிற போது தந்தையாருடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிடணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அரசு வழியிலே பணியாற்றக்கூடியவர்கள் ஆயிலிய நட்சத்திர அன்பர்கள் பெரும்பான்மையாக பார்த்தால் கடகராசி அன்பர்கள். பாதகத்திலே சூரிய பகவான் வருகிறார் என்று சொன்னால், அரசு ஊழியர்களுக்கு சில சோதனைகள் வரலாம், அரசியல்வாதிகளுக்கும் சில சோதனைகள் வரலாம். அது உடல்நலம் சம்பந்தமாகவோ உங்களுடைய வேலை சம்பந்தமாகவோ அமையலாம். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கூடுதல் கவனம் எடுத்துக்கிடணும், இல்லைங்களா? அதே போல பெண்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்று பார்த்தால், முதல் 5 நாட்கள் நல்லா இருக்கு, அப்புறம் பாதகத்துல வந்து சுக்கரன் உட்கார்றான். அப்போ பெண்கள் தங்கள் குடும்ப வாழ்க்கையிலே சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இளம் பெண்கள் சமூக வலைதளத்திலே புதிய நண்பர்கள் அறிமுகம் படித்தால் அதில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும். சுக்கரன் ராகு சேர்க்க, ஆக இளம் பெண்கள் தங்களை பற்றிய சுய விவரங்களை பதிவிடுகிற போது மிகுந்த எச்சரிக்கையாக இருங்கள். புதிய நண்பர்களை நம்புவதிலே மிகுந்த எச்சரிக்கையாக இருங்கள். உங்களை பற்றிய சுய விவரங்களை வெளியிடுவதிலே மிகுந்த கவனமாக இருங்கள். மாணவர்களை பொறுத்தவரை தங்கள் படிப்பிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது என்பது வெற்றியை தரும். அப்ப கடகராசிக்காரங்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த காலகட்டத்துல ஸ்ரீரங்கம் பெருமாளை வழிபடணும். ஸ்ரீரங்கம் பெருமாளை வழிபட்டால் உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் பெருகி வரும்.